The lost sheep, the lost coin, and the lost son. லூக்கா 15வது அதிகாரத்தில் இந்த மூன்று உவமைகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் காண முடியும். இந்த மூன்று உவமைகளையும் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பரம ரகசியத்தை பூலோக கதைகளிலே பொருத்தி சொல்லுகின்றார். முதல்ல பார்க்கும்போது த லாஸ் ஷீப், மேய்ப்பனிடத்திலிருந்து காணாமல் போன, தெரியாமல் தவறி போன ஒரு ஆடு. எல்லா ஆடுகளையும் விட்டுட்டு அந்த காணாமல் போன ஆட்டை தேடி வருகின்ற மேய்ப்பர் அதை கண்டடைகின்றார். இரண்டாவது உவமையை பார்க்கும் பொழுது கையிலிருந்து தவறி விழுந்த காயின், காசு தவறி விழுந்தது. சரி, ஒரு காசு தானே, நினைச்சு விட்டுல, பெருக்கி எடுத்து சுத்தம் செய்து அதோடைய வேல்யூ தெரிஞ்சதுனால அந்த காயினை எடுக்கக்கூடிய அந்த பணத்தின் உரிமையாளர். மூன்றாவது பார்க்கின்றோம், தவறாய் போகின்ற மகன். நாம் எப்பொழுதும் கெட்ட குமாரன் சொல்லிடுவோம், ப்ராடிகல் சன். வேதாகமத்தில் ப்ராடிகல் சன்ற வார்த்தை இல்லை, கெட்ட குமாரன் இல்லை, அவன் இளைய குமாரன். அவன் தவறாய் போகின்றான். தன் அப்பாவினிடத்தில் சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் உல்லாசமாய் வாழ்கின்றான், மனம் போன போக்கிலே வாழ்கின்றான், தவறான வாழ்க்கையை வாழ்கின்றான், பன்றிகளிடத்திலே போய் சேர்கின்றான். தூர தேசத்துக்கு சென்ற இளைய குமாரன் புத்தி தெளிந்த பொழுது சொன்ன வார்த்தைகள், ஆஹா, என் அப்பா வீட்டுக்குல திரும்ப போகணுமே, என் அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி மனம் திரும்ப வரும்பொழுது என் மகா வருவானான்னு தூர தேசத்திலிருந்து பார்த்துட்டு இருக்காரு, தூரத்திலிருந்து பார்க்கிறார். பார்த்ததுமே ஓடி போய், அப்பா ஓடி போய் கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார். பன்றிகள் இடத்திலிருந்து வருகிறான், நாற்றம் அடித்த நிலைமையில இருப்பான். இப்ப குளிச்சுட்டு வாங்கலாம் கூட சொல்லல, அப்படி அப்பா அணைச்சு கொள்ளுகிறார். அணைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, கழுவு, சுத்திகரிக்கிறார். ஃபர்ஸ்ட் அன்பு, அதுக்கப்புறமா சுத்திகரிப்பு, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா அவனை உடுத்து வித்து அவனுக்கு மோதிரத்தை அணிவிக்கின்றான். அவன் எவ்வளவு அழுக்காயிருந்தாலும் சுத்திகரித்த பிறகு அவனுக்கு ஒரு புது உடை, புதிய உடன்படிக்கை. புதிய உடை அவன் மாற்றம் மாறுகிறது, புதிய உடன்படிக்கை அவன் நம்பிக்கை மாறுகிறது வாழ்க்கையில். இந்த மூன்று உவமைகளையும் நாம் பார்க்கும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று பார்ப்போமே. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் விலகி போகிறோமோ, மேய்ப்பனிடத்திலிருந்து தெரியாமல் போன ஆடு காணாமல் போயிடுச்சு, தெரியாமல் போயிடுச்சு, அது தெரியாது, வழி தவறி போறோம்னு தெரியல, அப்படியே போயிடுச்சு. ஆனால் மேய்ப்பர் வந்து அரவணைத்துக் கொள்கிறார். அந்த அம்மா காசை தவறி விடுறாள், தவறி விழுந்த பிள்ளை. அந்த தவறி விழுந்த காசை பெருக்கி எடுத்து அதோட வேல்யூ புரிஞ்சுக்கிறார். மூன்றாவது பார்க்கும் பொழுது தவறாய் போனவன், அவனுக்கு தெரியும் ஆனால் தவறாய் போகின்றான், தெரிந்து பாவம் செய்கின்றான். ஆனால் வந்த பிறகு அப்பா அணைத்துக் கொள்கிறார், சுத்திகரிக்கின்றார். He shows love, compassion. அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு, சுத்திகரிப்புக்கு அப்புறமா புதிய உடன்படிக்கை. எப்பொழுதெல்லாம் நாம் அப்பாவுடைய பிரசன்னத்தில், பிதாவினுடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருக்கும் ஒரு துக்கம். ஆனால் அவர் விட்டுற மாட்டார், நம்ம தேடி வருகின்ற ஆண்டவர். அவர் என்ன செய்கின்றார்னு பார்க்கும்போது இந்த இடத்துல காணாமல் 6வது வசனம் பாருங்க, 9வது வசனம் பாருங்க, 24வது வசனம் பாருங்க. காணாமல் போனான், கண்டுபிடித்தேன், சந்தோஷமாய் இருக்கலாம் வா என்று சொல்லி ஒரு பார்ட்டி வைக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என காணாமல் போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் தேடி வருகின்ற ஆண்டவர், கண்டுபிடிக்கின்ற ஆண்டவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் காணாம போயிருக்குமே, ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நான் தெரியாமல் போயிருக்கலாம், தவறி விழுந்திருக்கலாம், தவறாய் போயிருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் தேடி வருகின்றார். வந்து நம்மை கண்டுபிடித்ததுமே பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம், இங்கே சந்தோஷம், சந்தோஷமான ஒரு நாள் நான்
நாம் இன்றும் என்றும் கொண்டாடுவோம். காட் மார்னிங்.